திருமாவளியில 78வது அத்தியாயத்தின் கதையை பார்த்தோம். தென் திசையிலிருந்தும் வட திசையிலிருந்தும் போரை முடித்து சேரனையும் சோழனையும் முற்றிலுமாக அழித்து முடித்து விட்டு பரம்பின் வீரர்கள் எவ்வியூரில் வந்து குவிகின்றார்கள். பொதுவாகவே போர் முடிஞ்சதுக்கப்புறம் குருதியாட்டு விழா நடத்தப்படும் கொற்றவைக்கு, அந்த போர் மனநிலையிலிருந்து இயல்பு நிலைமைக்கு திரும்புறதுக்காக. ஆனால் இப்போ பாண்டியனின் படை கீழ் திசையில் அணிவகுத்து நிற்பதால் இன்னும் போர் முடியவில்லை. அதனால் எவ்வியூருக்கு வந்த பரம்பு வீரர்கள் அனைவரும் அப்படியே கீழே இறங்குறாங்க. வேட்டுவன்பாறைக்கு வர்றாங்க. தேக்கனும் உதிரனும் வேட்டுவன்பாறைக்கு வந்து சேர்றாங்க. பின்னாடியே பாரியும் கபிலரும் வந்து சேர்றாங்க. இந்த பக்கம் பாண்டிய நாடு படைகளை மெல்ல மெல்ல வெங்கல் நாட்டு எல்லைக்கு கொண்டாந்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. குலசேகர பாண்டியன் மிகவும் நிதானமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார். சேரனும் சோழனும் முழு முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டு விட்டனர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் காற்றடி கால உச்சத்தில் இருக்கு, இருந்தாலுமே கூட கார்காலத்துக்கு உண்டான மேகங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூட தொடங்கிவிட்டன அப்படிங்கிற அறிகுறிகள்லாம் வந்ததுக்கு பிறகு தும்பாற்று அரண்மனையில் தங்கியிருந்த குலசேகர பாண்டியன் வெங்கல் நாட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு படை வீடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நெடுங்குன்றுக்கும் வெள்ளடி குன்றுக்கும் இடைப்பட்ட பகுதிகளை தேரில் போய் ஆய்வு செய்கிறார். அந்த இடத்துல சென்ற காணொளி முடிவடைந்தது, சென்ற அத்தியாயம் நிறைவடைந்தது. இன்றைக்கு போருக்கான ஆயத்த பணிகளை எப்படி பரம்பு ஒருபுறம் மறுபுறம் பாண்டிய பேரரசு எப்படி முன்னெடுக்கின்றார்கள் அப்படிங்கிறதான் 79வது அத்தியாயம். அதை பார்ப்போம். ஹிப்பாலஸ் வஞ்சி மாநகருக்கு போகிறான். அவன் வஞ்சி மாநகருக்கு போய் சேர்ந்து ஒரு வாரம் கழித்து கால்ஃபா புகார் நகரத்துக்கு போகிறான். ரெண்டு பேருமே எதுக்காக போகிறாங்கன்னா, சோழ மன்னனையும் சேர மன்னனையும் இந்த பாண்டிய பேரரசோடு இணைந்து பரம்பை போர் தொடுத்து அழிப்பதற்கு கூட சேர்ந்துக்க சொல்லி தான் போய் கேட்குறாங்க. சோழ மன்னன் சிங்கனச்சோழன் இந்த செய்தி கேட்ட உடனே அரசவையிலேயே சொல்லிட்டான். வெகுண்டு எழுந்து அவனுக்கு ஏற்கனவே பிட்ட நெறிஞ்ச ஈட்டி அவன் தொடையில் ஆழ இறங்கி அவன் நடக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. உயிர் பிழைச்சி அவன் வந்ததே பெரும்பாடாயிருச்சு. அப்படியே அவமானத்தில் கூணி குறுகி கிடக்கிற இரண்டு அரசர்களில் இவன் தான் ரொம்ப அடிபட்டவன். சோழன் முதியஞ்சர்களுக்கு அவனுடைய படை உள்ள நுழையவே கிடையாது பரம்புக்குள்ளே. அதனால் அவனுக்கு பெருசாக அடி இல்லை. அதனால் இந்த வாய்ப்பு கிடைக்கிது, பாண்டியன் பரம்பின் மீது படையெடுக்கின்றான், அதில் கூட தன்னையும் சேர்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே வெகுண்டு எழுந்து என்னுடைய சோழ நாட்டின் ஆற்றல் முழுமையையும் போர்க்களத்தில் வந்து குவிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு அறிவிச்சிட்டான். சோழ வேளனுக்கு, மகனே கொஞ்சம் பொருடா, யோசிச்சு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்வதற்கு உண்டான வாய்ப்பை கூட அன்று அரசவையில் அவன் வழங்கவில்லை. ஆனால் உதயஞ்சேரல் கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சு, ஏன்னா இப்போதான் பரம்புக்குள்ளே போய் மிக 10 ஆண்டுகளாக திட்டம் போட்டு நுட்பமான தயாரிப்புகளெல்லாம் செய்து இந்த நிலப்பரப்பிலே இல்லாத தோகை நாய்களை நக்கவாரத்தீவிலிருந்து கொண்டு வந்து அதுகளெல்லாம் ஏவி விட்டும் கூட பரம்பினர் வெகு எளிதாக சேரப்படையை சிதைத்து விட்டனர். அப்படி இருக்கும் பொழுது சமவெளி போரில் பரம்பை எப்படி சமாளிக்க முடியும், பாரி எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய சந்தேகங்களை முன்வைக்கின்றான். ஆனால் ஹிப்பாலஸ் பொறுமையாக அவன் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறான். குலசேகர பாண்டியன் என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறாருன்னா, எனக்கு இந்த போரில் எதுவுமே வேண்டாம். எந்த நோக்கத்துக்காக சேரநாடும் சோழ நாடும் படையெடுத்து மேலே போனாங்களோ அந்த செல்வங்களை பரம்பு வீழ்ந்த பிறகு அவர்களே கை கொள்ளட்டும். எனக்கு பரம்பு முழு முற்றிலுமாக அழிக்கப்பட்டால் போதும். வைப்பூர் துறைமுகம் எரிந்ததற்கு அதை எரித்து அவனுக்கு எனக்கு தேடித்தந்த அவப்பெயரை அந்த கரையை துடைப்பதற்காக மட்டுமே நான் படையெடுக்கின்றேன் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொன்னதை ஹிப்பாலஸ் திரும்ப 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 சொல்லி எப்படியாவது உதயஞ்சேரல வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். இதில் ஹிப்பாலஸுக்கு என்னடா இவ்வளோ அக்கறை அப்படின்னா, ஹிப்பாலஸுக்கு தேவாங்க விலங்கு, பாலிநகர் செல்வம், அந்த கொல்லிக்காட்டு விதைகள், இந்த மூன்று செல்வங்களின் மீதும் அவன் கட்டியிருந்த கனவு கோட்டைகள் அவ்வளவு பிரம்மாண்டமானவை. இப்போ இந்த பரம்பு அழிஞ்சுது அப்படின்னா இந்த மூன்று அரசர்களிடமிருந்து இந்த வணிகத்தை அவன் கை கொள்ளலாம். அவன் அந்த வணிகம் அவனுடைய முழு உரிமையும் அவனுக்கு வந்துச்சுன்னு வைங்களேன், யவன தேசத்தில் அவனுக்கு மிகப்பெரிய மதிப்பும் செல்வமும் அவனுக்கு கிட்டும். இதையெல்லாம் வச்சு தான் அவன் இந்த பிளான் பண்ணுறான். இவ்வளோ தூரம் இந்த இரண்டு அரசர்களையும் இணைப்பதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றான். இதில் குலசேகர பாண்டியன் தான் ரொம்ப மதிநுட்பத்தோட ஒரு குள்ளநரித்தனமாக இவர் காய் நகர்த்திக்கிட்டு இருக்கார். சேரனும் சோழனும் பாரிக்கிட்ட செம்மத்தியாக உத வாங்கி தோத்து போயிருக்கிறாங்க. அதனால அவங்க ரெண்டு பேரையும் நம்ம படையெடுப்பில் சேர்த்துக்க சொல்லி கேட்டால், இப்போ போரில் பாரியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற வெறியோடு இருக்கிறவனுங்க அந்த வெறியோடையே போரிடுவார்கள். அது பாண்டிய படைக்கும் இந்த போருக்கும் மிகப்பெரிய வலுவை சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னா, இந்த போரை முன்னின்று நடத்துவது பாண்டிய பேரரசு. இவருடைய தலைமைக்கு கீழே ரெண்டு பேரும் வர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, வெளிப்படையாக பாண்டிய பேரரசு தான் இந்த மூன்று பேரரசுகளில் முதல் நிலை வகிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு அந்த ரேங்கிங் பட்டியலில் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடச்சிரும். அதை உலகம் பூரா அறியக்கூடிய ஒரு வாய்ப்பாக, தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரணத்தினால தான் இந்த முயற்சியை சொல்லி
பிற்பாலசா அதற்காக இந்த செயலுக்காக தூண்டி விடுறார். இதுல என்னன்னா, போர் தொடுப்பதற்கு முன்னாடியே இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கனி கையில விழுந்த மாதிரி, சேரனையும் சோழனையும் ஒரே காயில ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் மாதிரி அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனக்கு கீழானவர்கள் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். இந்த சேர சோழ பாண்டியர்கள் இவர்கள் மூணு பேருமே இந்த குளங்கள் உருவான காலத்துல இருந்தே ஒருத்தரோட ஒருத்தர் பகைமை பாராட்டிக்கிட்டு வந்தவங்க தான். ஆழமா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இடையே இருந்த அந்த பகை நெருப்பு போல கனன்று எரிந்து கொண்டே இருந்தது. அது ஒரு காலும் அந்த நெருப்பு அணையவிடாம அவங்களுக்கு இடையே இருந்த போட்டியும் பொறாமையும் அதை அந்த நெருப்பு அணையாம தான் வச்சிருந்தது. மூன்று நாடுகளுமே சிற்றரசுகளையும் சிறு இனக்குழுக்களையும் போரிட்டு கைப்பற்ற துடித்த பொழுது அவர்களுக்கிடையே மோதல்கள் நிகழ்ந்த வண்ணமே இருந்தன. ஏன் அப்படின்னா, ஒரு பேரரசா வளர்ச்சி அடையும் பொழுது சென்ற சில தலைமுறைகளாகத்தான் யவன வணிகம் செழிப்புட ஆரம்பித்தது. அந்த யவன வணிகம் செழிப்புற ஆரம்பித்த பொழுது இந்த மூன்று பேரரசுகளும் செல்வ செழிப்பு மிக்க அரசுகளாக உயர்ந்து விட்டன. இந்த செல்வ செழிப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நிலப்பரப்பு மட்டும் நிறைய இருந்தா பத்தாது, அந்த நிலப்பரப்பிற்குள் இருக்கக்கூடிய செல்வ வளம் அது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறத அரசுகள் உணர்ந்து கொண்ட காலகட்டம் அது. அப்ப முத்துக்கள் நிறைய கிடைக்கக்கூடிய கடல் பகுதிகளும் மூலிகைகளும் மருத்துவ பொருட்களும் எண்ணற்ற வாசனை பொருட்களும் அதுவும் இல்லாமல் செல்வ வளம் பொருந்திய மிளகும் இருக்கக்கூடிய மலை வளமும் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த மூன்று அரசுகளும் புரிந்து கொண்டன. அந்த மாதிரியான பகுதிகளை கையகப்படுத்துவதற்கான தொடர்ந்த ஒரு முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் இந்த பரம்பின் மீதான போரையும் அவர்கள் பார்த்தார்கள். இதனால் வரைக்கும் அவங்க அதனால் இவர்களுக்குள்ளேயே இந்த செல்வ வளங்களை கைப்பற்றுவதற்காக போரிட்டு கொண்டிருந்த இந்த மூன்று அரசுகளும் இப்பொழுது முதல் முறையாக இந்த ஒரே காரணத்திற்காகவே ஒன்றாக இணைந்து பரம்பின் மீது போர் தொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டன. இது ஹிப்பாலஸ் சாதிச்ச ஒரு காரியம். இப்போ இவங்க மூணு பேரையும் கொண்டு வந்து ஒரு கோட்டில் நிறுத்திட்டான். இவர்களுடைய பொது எதிரி பரம்பே ஆனாலும் இவங்க உள்ளுக்குள்ள ஆழத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவர்களுடைய இழப்பை கண்டு மகிழக்கூடிய ஒரு மனநிலைமையில தான் இருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல காட்சியை வெட்டி நம்மளைய வேட்டவன் பாறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரியும் கபிலரும் வேட்டவன் பாறைக்கு வந்தாச்சு. பாரி வேட்டவன் பாறைக்கு வந்ததுல இருந்தே அங்கே ஏற்படக்கூடிய அனைத்து விவாதங்களும் உரையாடல்களும் போருக்கு நம்ம எப்படி தயாராகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருந்தது. எல்லாருமே போருக்கான வேண்டிய ஆயத்த பணிகளை செய்யணும், இங்கே போ முகாம் அமைக்கணும், இங்கே ஆயுதங்களை செப்பனிடக்கூடிய உலைக்களங்களை அமைக்க வேண்டும், வீரர்கள் தங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ பாரி மட்டும் அவங்க எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டே இருக்கான். யார் என்ன பேச்சை முன்னெடுத்தாலும் அதுக்கு பிரேக் போடுற வேலையவே பாரி செஞ்சுட்டு இருக்கான். அவனுடைய விவாதம் என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம கீழே இறங்கி போய் சண்டை போட போகிறதில்ல ஒன்று, ரெண்டாவது அவங்க மேலே ஏறி சண்டை போடுறதுக்கு வந்தாங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிமுறைகளில் தான் நம்ம அவங்கள தாக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க அப்படிங்கிறதான் அவன் முன்வைக்கக்கூடிய கேள்வியாகவே இருக்கின்றது. இதில் தேக்கன் மட்டும்தான் கொஞ்சம் பாரி சொல்கிறத எளிதாக சமாளிக்கக்கூடிய வகையில் வாக்குவாதங்களை வாதங்களை முன்வைக்கக்கூடியவன். முடியன் கொஞ்சம் பேசுவான், உறுதியாக தயங்கி தயங்கி பேசுவான், ஆனால் உறுதியான வாதங்களை முன்னெடுத்து வைப்பான். இதில் மூணாவதாக இருக்கக்கூடிய வேட்டுவன் பாறையின் வேட்டூர் பழையன் இருக்கிறாருல, அவர் பேச ஆரம்பிக்கிறப்போ அப்படியே பயங்கர வேகமாக பாரியை மறுத்து மறுத்து பேசுகிறதெல்லாம் அப்படி தான் ஆரம்பிப்பார். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆயிரும், பாரி மேலே அவருக்கு இருக்கிற பாசம் அவரையும் தெரியாமல் மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரி சொல்கிற சைடு சேம் சைடு போட்டதுக்கு போயிருப்பார். பாரிக்கிட்ட அவன் சொல்கிற எல்லா கருத்துக்கும் ஆட்டுக்குட்டி மாதிரி ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு அவன் சைடில் நின்று தான் பேசுவார். அவன் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒத்துக்குவார். இப்போ இந்த கூட்டத்திலேயே பாரியை வந்து எதிர்த்து பேசுகிற மிக மிக வலுவான வாதங்களை முன்வைக்கக்கூடிய திறன் படைத்தவர் வாரிகையன் மட்டும்தான். ஏன்னா பாரியினுடைய தந்தைக்கே வழிகாட்டியவர் அவர். அதனால வாரிகையன் முன்ன இருந்தால் மட்டும் பாரி கொஞ்சம் பேசுறதுக்கு தடுமாறுவான். அவர் மேலே இருக்கிற மரியாதை ஒன்று, இன்னொன்று அவருக்கு அவ்வளோ பட்டறிவும் அனுபவமும் தேர்ந்த ஞானமும் உடையவர். அதனால அவர்கிட்ட வாதாடுறது கொஞ்சம் பாரிக்கு சிரமம். இப்போ வாரிகையன் இன்னும் எவ்வியூருக்கு வந்து சேரல, சாரி வேட்டுவன் பாறைக்கு வந்து சேரல, அவர் இன்னும் எவ்வியூரில் தான் இருக்கிறாரு. இந்த காரணத்தினாலேயே பாரியினுடைய சொல்லை மறுக்க முடியாமல் எல்லோரும் அவன் சொல்வதற்கு இசைந்தே தலையாட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வேட்டுவன் பாறையில் இருக்குது. இப்போ நேற்றைய காணொலியில் பார்த்த மாதிரி, அதாவது 78வது அத்தியாயத்தில் பார்த்த மாதிரி, மேற்கு தொடர்ச்சி மலையில் கார் மேகங்கள் ஒன்று கூட தொடங்கிவிட்டன. மழைக்காலம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. குலசேகர பாண்டியன் அந்த வெள்ளடி குன்றில் இருக்கக்கூடிய படை வீடு பாடி வீடு அனைத்தையும் நெடுங்குன்றிலிருந்து தெற்கு பக்கமாக கொண்டு போக சொல்லிட்டாரு. இப்போ இந்த இடத்துல இந்த மேப் இங்கே போடுறேன் பார்த்துக்கோங்க. அதாவது மேற்கு பகுதியிலிருந்து நம்ம கிழக்கு பகுதி நோக்கி வந்தோம் அப்படின்னா இடது பக்கத்தில் பரம்பு மலை. பரம்பு மலையின் முதல் மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரமலை. காரமலையின் அடைய அடிவாரம் அதுதான் வந்து வேட்டுவன் பாறை. வேட்டுவன் பாறைக்கு கீழே இருக்கிறது
நாகக்கரடு, நாகக்கரடுக்கும் வேட்டூன் பாறைக்கும் இடையில இரளிமேடு இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்ப வேட்டூன் பாறைக்கு கீழே ஒரு பல காத தொலைவுல பாண்டியன் நெடுமுன்று இருக்கு. அந்த நெடுமுன்றுல இருந்துதான் படைவீடு அமைச்சு தெற்கு திசை நோக்கி படைவீடு அமைக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நெடுமுன்றுல இருந்து பழகாத தொலைவில் இருக்கக்கூடியது வெள்ளடி குன்று, அது கிழக்கு திசையில. இப்ப அந்த வெள்ளடி குன்றுக்கு இப்ப நேற்றைய காணொலியில நம்ம பார்த்தது என்னன்னா, தேர்ல அரசர் இங்கிருந்துதான் கிளம்புறாரு. வெங்கல் நாடு வந்து கீழே இருக்கு, மேற்கு பகுதியில இருக்கு. வெங்கல் நாட்டுல இருந்து தேர்ல அப்படி அவருடைய போகும்பொழுது வேட்டுவன் பாறை கிட்ட நின்று இதுதான் வேட்டுவன் பாறைன்னு சொல்லிட்டு போறாரு. தேரின் இடது பக்கம் மயூர் கிழார் நிக்கிறாரு, வலது பக்கம் படை வீரர்கள் நின்று ஓசை எழுப்பி ஆரவாரத்தோடு பேரரசரை வரவேற்கின்றனர். இப்ப தேர் அப்படியே போகும் பொழுது வெள்ளடி குன்றுல இருந்து நெடுமுன்றை நோக்கி போயிட்டு இருக்கு தேர். இப்ப அந்த பழகாத தொலைவுக்கும் இடதும் வலதுமாக, வெள்ளடி குன்றுல இருந்து இடப்புறமும் வலப்புறமுமாக ஃபுல்லா பாடி வீடு அமைச்சு கூடாரங்கள் அமைச்சு தங்கியிருக்கிறாங்க படை வீரர்கள். இவர் அங்க போய் நெடுங்குன்றத்துக்கு போய் சேர்ந்த உடனே என்ன சொல்றாரு, அவ்வளோ படை வீட்டையும் தூக்கிட்டு வந்து நெடுங்குன்றுல இருந்து தெற்கு பகுதி நோக்கி படை வீட்டா அமைங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேட்டுவன் பாறை முக்கியமான தலைவர்கள் வாழக்கூடிய ஒரு ஊர், அந்த ஊர்கிட்ட படை அமைக்கிறது பாதுகாப்பானதாக இருக்காது. அதனால அடுத்து நெடுங்குன்றத்துக்கு போய், வெள்ளடி குன்றுல இருந்து நெடுங்குன்றத்துக்கு போய் நெடுங்குன்றத்துல படை அமைக்க வேண்டிய வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ்வளோ பெரிய வேலையையும் இந்த மழைக்காலம் ஆரம்பிச்ச அந்த சமயத்திலையும் படைவீடை, அந்த பாடி வீடை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய அந்த வேலையை பாண்டிய வீரர்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. என்னடாச்சு மின்னலுக்கு திடீர்னு இத்தனை பேர், ஆயிரக்கணக்கான வீரர்கள் இந்த பணியில ஈடுபடுத்தப்படுகிறார்கள். எண்ணற்ற யானைகள் வந்து வண்டிகள் வச்சு இந்த பொருட்களை எல்லாம் இழுக்க ஆரம்பிக்குது. இந்த மழைக்காலத்துல திடீர்னு இப்படி வேலையை இடத்த மாத்துறானுங்க ஏன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நேர்கீழே வேட்டுவன் பாறைக்கு நேர்கீழே இருந்த அத்தனை படை கூடாரங்கள் பொருட்கள் எல்லாமே நெடுங்குன்றை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. இத பரம்பு வீரர்கள் மலை உச்சியில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாரி ஆதினியை வர சொல்றான். எதுக்காக அப்படின்னா, ஒரு நல்ல செய்தி, மயிலா கருவுற்று இருக்கிறான், அவ கருவுற்று இருக்கிறாள் அப்படிங்கிறதுனால அவளுக்கு கனிகளை எல்லாம் கொடுத்து உபசரிக்கணும். நம்ம ஊர் வளகாப்பு மாதிரி நினைக்கிறேன், அந்த காலத்துல ஸ்வீட் கொடுத்து நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸை போய் பார்ப்போம்ல, அந்த மாதிரி கனிகளை கொடுத்து உபசரிக்க வேண்டும், நீ கீழே இறங்கி வா எவ்வியூர்ல இருந்து அப்படின்னு சொன்னோடனே அவ ஆதினி, நீலனுக்கு அம்மா இல்லை அப்பா இல்லை, பாரி தான் வந்து பாரியும் ஆதினியும் தன்னுடைய மகன் போல பார்த்து அவனுக்கு செய்ய வேண்டிய மாப்பிள்ளை வீட்டு பக்கத்துல இருந்து செய்ய வேண்டிய கடமைகளை இதை செய்யறாங்கன்னு நம்ம கருத்தில் கொள்ளலாம். இப்போ ஆதினி தோழிகளோடு இறங்கி வர்றா, இறங்கி வந்து மயிலாவுக்கு செய்ய வேண்டிய அந்த உபசரிப்புகளை, அந்த முறைகளை செய்கின்றாள். பாரி அந்த குடில தான் போய் ஆதினியோட தங்கி இருக்கிறான். இப்படி தங்கி இருக்கும் பொழுது ஒரு நாள் அடைமலை போய் பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த சமயத்துல ஒரு வீரன் வெகு வேகமாக ஓடி வந்து ஒரு செய்தியை சொல்றான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொன்னா, அவன் கேட்ட செய்தியை கேட்ட உடனே பாரி குடில இருந்து வெகு வேகமா கிளம்பி போறான். படை பெரும் வீரர்கள் அங்க வேட்டுவன் பாறையில கூடியிருக்கிற அத்தனை வீரர்களும் பாரியோடு போய் அந்த மலை முகட்டுல நின்று இப்படி பாக்குறாங்க. வேட்டுவன் பாறை முகட்டுல இருந்து பார்த்தா மேற்கு பக்கத்துல இருந்து ஒரு பெரும் படை அணி அணியாக படை வீரர்கள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த படையின் முன் வரிசையில சேரனுடைய வில் அம்பு பொறித்த ஒரு பதாகையை தாங்கி வீரன் ஒருவன் வந்து கொண்டிருக்கின்றான். தேர்ல சேரன் வந்துட்டு இருக்கிறான், உதய சேரல் வந்துட்டு இருக்கிறான். இந்த படை வந்து இவர்களோட சேர்ந்த அடுத்த 10வது நாள் வடகிழக்கு திசையிலிருந்து சோழன் வர்றான். முன்னாடி யானையில புலியின் சின்னம் பொறிக்கப்பட்ட பதாகையை தாங்கி ஒரு வீரன் வருகின்றான். அதுவும் ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையிலான ஒரு படை. இப்படி மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் இருந்து இரண்டு படைகளும் வந்து பாண்டியர்களுடைய படைகளோடு சேர்ந்து கொண்டன. இதுவரைக்கும் வேட்டுவன் பாறையின் குன்றுகளில் 3 குன்றுகளில் நின்று கவனித்துக் கொண்டிருந்த பரம்பின் வீரர்கள் இப்ப 6 குன்றுகளில் நின்று கவனிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. அந்த அளவுக்கு படையின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போய்கொண்டே இருக்கின்றது. இன்னும் பாண்டியனின் படைகள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிற்றரசுகளில் இருந்து அவங்க எல்லாம் வேற வந்து சேர்ந்துகிட்டே இருப்பாங்க. இந்த படையினரின் எண்ணிக்கையை பார்த்து மிரண்டு போற ஆட்கள் இல்ல பரம்பின் வீரர்கள். ஆனா அதுக்கு தேவையான தகுந்த ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சேரனுடைய முழு படையும் இந்த பக்கம் வந்துருச்சு, சோழனுடைய முழு படையும் இந்த பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே பரம்பின் அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய வீரர்களை, நீங்க கிளம்பி எல்லாரும் வேட்டுவன் பாறைக்கு வாங்கடா அப்படின்னு செய்தி அனுப்பி வச்சு கூழையன் வந்துட்டான். கூழையன் தென் திசையில காவலுக்கு இருந்தான், சேரன் மறுபடியும் உள்ள வந்துட்டான் என்ன பண்றதுங்கிறதுனால, அதனால கூழையன் வந்துட்டான். கூழையன் இந்த பக்கம் வந்து அதே சமயத்துல வாரிகையன் மேல எவ்வியூர்ல இருந்து அவரும் கீழே இறங்கி வந்துட்டாரு. இப்படி மொத்த பரம்பும் வேட்டுவன் பாறையில வந்து கூடுது. பரம்பின் அனைத்து திசையில் இருக்கக்கூடிய அனைத்து வீரர்களும் பரம்பை நோக்கி வந்த வண்ணமே இருக்கின்றனர். இதுதான் இப்போ இந்த சூழ்நிலை. இப்ப பரம்பின் வீரர்கள் வந்து வேட்டுவன் பாறையில குவிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல பாண்டியர்களின் பாசறைக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறத அடுத்து சூவை விவரிக்கிறார்.
வெள்ளிகொண்டார தவிர்த்து, வெள்ளிகொண்டார் யாரு ஞாபகம் இருக்குல்ல, அவரை தவிர்த்து மீதி இருக்கிற அரசாங்க பணியாளர்கள் எல்லோருமே இங்க வெங்கல் நாட்டுக்கு வந்துட்டாங்க. புதியஞ்சேரலனுடைய அமைச்சர் நாகரையன் அவனும் இங்க வந்து சேர்ந்துட்டான் வெங்கல் நாட்டுக்கு. சோழர்களுடைய அமைச்சன் வளவன்காரி அவனும் வெங்கல் நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். இப்போ உதயஞ்சேரலோட கூட கூட்டணி போட்ட குடநாட்டு வேந்தன் கோடூர் சாத்தன் அமைச்சன் அவன் இங்க இருக்கானா அப்படின்னு கேட்டா அவன் இல்லை. ஏன்னா குடநாட்டு வேந்தன் குடவர் போக்கு பயங்கர கடுப்பு. எக்கல் மாடன் உள்ள பரம்புக்குள்ள அவனுடைய முழு படையும் கூட்டிட்டு போயிட்டான். அவன் குடநாட்டினுடைய தளபதி, குட்டநாட்டினுடைய தளபதி துடும்பன் அவனோட படை எடுத்துக்கிட்டு உள்ள நுழையவே இல்லை. இவனுடைய படைக்கு எந்த சேதாரமும் கிடையாது. உதயஞ்சேரலனுடைய படை எந்த ஒரு சேதாரமும் இல்லாம போருக்கு உள்ளே நுழையாம அப்படியே முழுசா பின்வாங்கிட்டாங்க. ஆனா உள்ள போன குடவர் கோவிலுடைய படை எக்கல் மாடன் தளபதியிலிருந்து கடைநிலை ஊழியன் வரைக்கும் ஒட்டு மொத்தமா பரம்பின் வீரர்களால் சிதைக்கப்பட்டு விட்டனர். அதனால இது உதயஞ்சேரலனுடைய துரோகம். வேற ஒத்த வீரனை கூட இழக்கல, ஆனா நம்மளைய செலவே இல்லாம நம்மளுக்கு சூனியம் வச்சிட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை கூட்டு படையெடுப்புக்கு நான் தயாரா இல்லை, நான் வரல அப்படின்னு அவன் கழுந்துக்கிட்டான். அவன் தப்பிச்சான்னு வச்சுக்கங்களேன். அதனால கூட ஒரு கோசினுக்கே இல்லை. இந்த பக்கம் தளபதி துடுமன் இருக்கான், வளவன்காரி வந்துட்டான், மீதி சோழப்படையில இருந்த அனைத்து தளபதிகளும் காலி. அங்க இருந்தவன் அந்த நெடுங்காடர்களுடைய தளபதி துணங்கன் மட்டும்தான் இருந்தான். அவன் மேபி இந்த போருக்கு அவன் வந்திருக்க மாட்டான். ஆள ஒடுங்கடாசாமின்னு அவன் அவனுடைய மலைக்கு நெடுங்காடர்களுக்கு பெரிய இழப்பு தானே. அதனால அவன் கம்மன் அங்கேயே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனை பத்தின செய்தி இல்லை. இப்ப இந்த மூன்று அமைச்சர்கள் முசுகுந்தர், நாகரையன், வளவன்காரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த படையெடுப்பிற்கு தேவையான அனைத்து கட்டமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய பணியில் இருக்கின்றார்கள். இவங்க மூணு பேரும் சேர்ந்து எல்லாரும் ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு நாட்டில இருந்தும் வந்திருக்கக்கூடிய வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளோ, யானைகளின் எண்ணிக்கை எவ்வளோ, குதிரைகளின் எண்ணிக்கை எவ்வளோ, இதையெல்லாம் துல்லியமாக கணக்கிடுகின்றனர். இப்போ இவ்வளவு வீரர்களுக்கும் தேவையான தங்குமிடம், அவர்களுக்கு தேவையான நீர் ஆதாரம், உணவு பண்டங்கள், அப்புறம் இந்த யானைகள் மற்றும் குதிரைகளுக்கான கட்டுத்தறிகள், இவர்களுக்கு தேவையான மருத்துவர்கள், மருத்துவ சிகிச்சை அளிக்கக்கூடிய கூடாரங்கள், இப்போ இத்தனை பேர்த்துக்கும் ஆயுதங்கள் வழங்கப்பட வேண்டும் அல்லவா, அதனால ஆயுதங்களுக்கான தனியான கூடாரங்கள், ஆயுதங்களை செப்பனிடுவதற்கு தேவையான கூடாரங்கள், புதிய ஆயுதங்களை செய்வதற்கான உலைக்களங்கள், இந்த விலங்குகளுக்கு தேவையான கூலங்கள், இத்தனை ஏற்பாடுகளையும் மிக துல்லியமாக கணக்கெடுத்து இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மதுரையிலிருந்து எல்லா அரசு அலுவலர்களும் வெள்ளிகொண்டார் ஒருத்தரை தவிர எல்லாரும் இங்கே தான் வந்து வெங்கல் நாட்டில் தான் கூடியிருக்காங்க. இப்போ இந்த வெங்கல் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாளிகைகளும், அந்த அரண்மனையில் இருக்க அனைத்து மாளிகைகளும் இந்த உணவு பண்டங்களையும் ஆயுதங்களையும் என்னென்ன பொருள்கள்லாம் வருதோ அதையெல்லாம் சேகரித்து வைக்கக்கூடிய பண்டக அரங்கங்களாக மாற்றப்பட்டு விட்டன அப்படிங்கிறத நம்ம போன அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம். பாண்டியனின் தரப்பில் இப்படியெல்லாம் ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. பரம்பின் தரப்பில் வாரிகையெல்லாம் கீழே இறங்கிட்டார்ல. இதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த உரையாடல்கள், என்ன தயாரிப்பு பணிகள் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த உரையாடல்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த உரையாடல்கள்லாம் இப்போ ஒரு வழியா ஒரு முடிவு வந்துருச்சு. பாரியும் ஒத்துக்கிட்டான், வேற வழி இல்லை, நம்ம சிறுபாடி நகர்ல இருக்கிற ஆயுத கூடங்கள் அந்த தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் கீழே இறங்குங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்தாச்சு. பரம்பில் இருக்கக்கூடிய எல்லா வீரர்களும் இங்க வந்து குவிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால அவர்களுக்கான கூடாரங்கள் அமைக்கும் பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் அங்கே ஒரு முடிவுக்கு வந்து அந்த வேலைகளை முடுக்கிவிட்டு கொண்டு இருக்கின்றனர். இப்போ இது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான வேலையை அவங்க செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா வெள்ளடி குன்றில் இருக்கக்கூடிய அத்தனை படை வீரர்களையும் இவங்க தூக்கி கொண்டு போய் நெடுங்குன்றுக்கு பின்பக்கத்தில் அப்படியே தென் திசையில் அவங்க பாடி வீடு அமைத்து படையை மாத்தினால பாண்டியன். அப்போ உடனே இவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க, வேட்டுவன்பாறையிலிருந்து நம்ம போர் எடுக்கிறதுக்கு பலராத தொலைவு போக வேண்டியிருக்கும், அதனால நம்ம பாசறையை நம்ம அங்கே நெடுங்குன்றுக்கு நேர் எதிர் திசையில் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேக்கன் உத்தரவு கொடுத்துட்டாரு. அதுக்குண்டான வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய பாசறை நெடுங்குன்றிற்கு நேர் எதிரில் வெகு எளிதாக கீழிறங்கி போர் செய்யும் வகையில் அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகளை அவங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஏற்பாடு தான் ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காமெடியான விஷயமாக தான் எனக்கு படுது. வேந்தர்கள் மூன்று பேரும் அவங்க தங்க வேண்டிய அந்த மூல போர் பாசறை அமைக்கக்கூடிய பணி, இந்த திட்டம் வந்து இந்த ஏற்பாடு வந்து ரொம்ப எலாபரேட்டாக பண்ணுறாங்க. ஏன்னா மூ வேந்தர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வம், அந்த செல்வமும் இந்த இத்தனை பணியாளர்களும் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான ஒரு ஆடம்பரம், ஒரு போர்க்களத்தில் வந்து எத்தனை சேட்டை பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். முசுகுந்தர் அவர் கூட இந்த நாகரையன் வளவன்காரி மூன்று அமைச்சர்களும் கிளம்பி போகிறாங்க. அவங்களோட கூட வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம தலைமை கணியன் அந்துவன். மதுரையிலிருந்து முசுகுந்தர் கிளம்பி வரும்பொழுது அவனையும் அழைச்சிட்டு வந்துட்டார். அவருடைய அல்லகைகளான மாணவர்கள் இவங்க எல்லாமே ஒரு டீமாக கிளம்பி ஒரு ஒரு இந்த
படைவீரர்கள்லாம் தங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வெகு தொலைவு தென் திசையில ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ முசுகுந்தர் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு அந்த வந்து நின்று அந்த இடம் வந்து ஒரு காளையின் திமிழ் முறுக்கி ஒரு பெரும் காளை ஒன்று படுத்திருப்பது போல இருந்துதான். அது நல்ல ஒரு மேடான இடம். எவ்வளோ பெருமழை பொழிந்த பொழுதும் அந்த மழை நீர் உள்ளிறங்கி நெகிழ்வு தன்மை கொடுக்காமல் மண் இருக்கத்தோடு இருந்துதான். அப்போ இந்த இடம் தான் சரியான இடம், வேந்தர்களுக்கான அந்த மூலப்பாசறை அமைப்பதற்கான சரியான இடம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. இவர் குதிரையில் இருந்துகிட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. ஆர்டர் கொடுத்தோடனே பாண்டியர்களினுடைய மிகவும் முதிய யானை ஒன்று இருக்கிறது, பவள வந்திகை அப்படின்னு பேர். மிக அழகியதொரு யானை, அந்த தாழம்பூவின் நிறத்தை ஒத்த நீண்ட தந்தங்களையுடைய அந்த யானை வந்து நிற்குது. அந்த யானையினுடைய மத்தகத்தில் மேலே இருக்கக்கூடிய இரண்டு குமிழ்கள், அப்படி ஒரு குழிவு, அதுக்கு மேலே வட்ட வடிவில் இருக்கக்கூடிய அந்த குமிழ்கள் இருக்கின்றன. அதனுடைய வால் வந்து அதனுடைய வால் நீண்டு நெளிந்து வெகு அழகாக இருக்கின்றது. அதனுடைய முதுகு வந்து வில் போல அப்படி வளைஞ்சு இருக்கான். இப்போ இவ்வளோ பெரிய யானை, அந்த பாண்டியர்களின் மிகப்பெரிய யானை, மிகவும் வயதுடைய யானை வந்தா கூடவே யார் வரணும்? யானை கட்டுத்தறியின் பொறுப்பாளன் அலங்கீரன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தன்னுடைய பாகனுக்காக ஆர்கியூ பண்ணி பேசினானே, அவன் வர்றான். கூடவே வந்திருக்கிற ஆள் இன்னொருத்தர், கோட்டையின் தளபதி. கோட்டையின் தளபதி சாகலைவன், அலங்கீரனும் சாகலைவனும் வந்துட்டாங்க. ஸோ எல்லா மதுரையும் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய அலுவலர்களும் அரசாங்க அலுவலர்களும் எங்கள் நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்கிறதுக்கு இந்த பெயர்கள் எல்லாம் சாட்சிகள். இப்படிப்பட்ட இந்த அழகிய யானை வந்து நிற்குது. நின்ன உடனே தலைமை கணியன் அந்துவன் அவன் மாணவர்களோடு வந்திருக்கிறான்ல, அவங்க எல்லாரும் அங்கே போய் அந்த மேட்டின் உச்சியில் போய் நிற்கிறாங்க. ஏற்கனவே அங்கே மயூர் கிழார் தன்னுடைய பூசகர்களை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாரு. அந்த பூசகர்கள் தட்டில் கனிகளையும் பூக்களையும் வைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்கன்னு ஒரு சிறு பூசை இடப்படுகிறது அந்த இடத்துல. பூசை முடிஞ்ச உடனே அந்துவன் உத்தரவு கொடுக்குறான். அந்துவன் உத்தரவு கொடுத்த உடனே யானையின் மீது யானை பகன் மேலே உட்கார்றான். அவன் வழக்கம் போல காலை வச்சு காதுக்கு பின்புறத்துல எந்த திசையில போகணும் அப்படிங்கிறதுக்காக காலில் இப்படி அழுத்தம் கொடுப்பான். வலது காலையும் இடது காலையும் மாறி மாறி அந்த திசை குறிப்புகள் எல்லாம் எதுவுமே கொடுக்காம காலை மடக்கி வச்சுக்கிறான். மடக்கி வச்சுக்கிட்டு அதை தூண்டி விடுறான். தூண்டி விட்டோடனே யானை தன் விருப்பத்திற்கு ஏற்ப அந்த பெரும் நிலத்தில், மேடான நிலத்தில் குறுக்கும் நெடுக்குமாக அலைகின்றது. நல்ல மழை பெஞ்சு ஈரமா இருக்கிறதுனால அந்த யானையினுடைய காலடி தடங்கள் அந்த நிலமெங்கும் பதிகின்றன. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சடங்கு. ஏன் அப்படின்னா, இந்த மூன்று வேந்தர்களுக்கும் மன கூடாரங்களை எங்கு அமைப்பது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த யானையினுடைய காலடி தடங்களை உற்று நோக்கி கூர்ந்து பார்த்து அதை வச்சுதான் முடிவு பண்ண போறாரு. யாரு? அந்துவன். இது ஏன் அப்படின்னா, யானையினுடைய நான்கு கால்களுக்கு அடியிலும் இருக்கக்கூடிய ரேகைகள், இப்ப எப்படி ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் கை ரேகை வேறுபடும், அந்த மாதிரி இந்த நான்கு கால்களில் இருக்கும் அந்த உள் ரேகை அமைப்புகள் முற்றிலுமாக வேறுபட்டவை. இப்ப அதை கூர்ந்து ஸ்டடி பண்றதுதான் இவர் வந்திருக்கிறார். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த இடத்துல இதை எழுதுறாரு? ஏற்கனவே சென்ற அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வட்டாற்று போரின் அத்தியாயத்தில் யானைகள் 14 வகைகளில் குத்தி போர் பயிற்சி எடுக்கக்கூடியவை அப்படின்ட்டு ஒரு நீண்ட டீட்டெயில்ஸை கொடுத்தாரு சூவே. இந்த இடத்துல இந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம், இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா கஜசாஸ்திரம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. அந்த நூல் தமிழகத்திலேயே தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மஹால் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய நூலகத்தில் ஒரே ஒரு பிரதி மட்டும்தான் இருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருடங்கள் முயற்சி செய்திருக்கிறார் ஆசிரியர். அது கிடைச்ச அன்னைக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாராம். அதை போய் அங்கே உட்காந்து அதை படிச்சு அதை நோட்ஸ் எடுத்து அந்த தரவுகள் எல்லாம் தான் இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு. முத முதல்ல மாரையன் நான் யானையால தூக்கி அடிச்சு சாகடி படுவான் பாருங்க, அந்த அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த நூலில் இருக்கக்கூடிய வேள்பாரியில் இருக்கக்கூடிய யானைகள் பற்றிய அனைத்து தரவுகளுக்கும் அடிப்படை அந்த கஜசாஸ்திரம் அப்படிங்கிற அந்த நூலை தான் இருக்கும் அப்படிங்கறதான் நான் எங்கேயோ படிச்ச மாதிரி நினைவு. தவறாக இருந்ததுன்னா என்னை கமெண்ட் பாக்ஸில் திருத்துங்க. எனக்கு எனக்கு நான் நினைவில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் இது. சரி, இப்போ இந்த கால் ரேகைகளை இது பதிச்சுட்டு குறுக்கும் நெடுக்குமா போய் யானை ஒரு நிலைக்கு வந்து சேருது. அதுக்கப்புறம் அந்துவனும் மாணவர்களும் அந்த கால் அடி தடங்களை நுணுக்கமாக ஆராய ஆரம்பிக்கின்றனர். அதை அவங்க ஸ்டடி பண்ணுறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஆமையினுடைய ஓட்டின் மேற்புறம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் யானையினுடைய கால் தடங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆமையினுடைய ஓட்டின் உள்பகுதியில் நிறைய வரிகள் இருக்கும். அதுபோல மண்புழு நெளிவது போல யானையின் கால் ரேகைகள் அந்த நிலமெங்கும் மேட்டுப்பாங்கான நிலமெங்கும் பரவி கிடந்தன. அதுக்குள்ள விண்மீன்களின் அமைப்பு, அந்த விண்மீன்கள் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்மீன் கூட்டங்களின் கோடுகளின் அமைப்பு அந்த யானையின் காலடி தடத்தில் இருக்கும். அதை வச்சு விண்மீன்களின் திசையெல்லாம் குறித்து ஒரு காலடி தடத்தையும் இன்னொரு காலடி தடத்தையும் ஒப்பிட்டு மாணவர்கள் எடுத்த அந்த குறிப்புகளை எல்லாம் அவங்க கண்டுபிடிச்ச அந்த காலடி தடங்கள் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு
நிறைய காலடி தடம் இருக்கு. அதுல எந்தெந்த காலடி தடம் உகந்தது அப்படின்னு மாணவர்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதையெல்லாம் போய் அந்த ஒன்று பார்த்து கம்பேர் பண்ணி கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் போட்டு இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்றாரு. இவ்வளோ ஒரு எலாபரேட் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த மூன்று வேந்தர்களுக்கான கூடாரங்கள் எங்கு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான். இப்போ கடைசியாக என்ன டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது தான் இந்த ப்ராசஸ் வந்து நான் ஏன் காமெடின்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். அந்த பெரிய மேட்டுப்பாங்கான நிலத்தின் உச்சி பகுதி இருக்கு பாருங்க, அந்த இடத்த பாண்டிய மன்னனுக்கு செலக்ட் பண்ணுறாரு அந்துவன். அந்த உச்சி பகுதி அவருக்கு செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அங்கிருந்து வெகு தூரம் தள்ளி தென் திசையில் சேரன் மன்னனுக்கு உண்டான கூடாரத்துக்கு இந்த இடத்த வச்சுக்கலாம் அப்படின்னு மார்க் பண்ணி கொடுக்குறாரு. சோழ மன்னனுக்கு உண்டானது அந்த பாண்டிய மன்னனின் கூடாரத்திலிருந்து வடக்கு திசையில் வடகிழக்கு திசையில் வெகு தூரம் தள்ளி அவனுக்கு உண்டான ஒரு இடத்த கூடாரத்தை இடத்த சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. இதை முதல்லயே செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாமே, ஒரு மிகப்பெரிய இடம், அதில் சென்டரில் எங்கால் இருப்பார், ரெண்டு பக்கம் வடதும் இடதுமா ரெண்டு அல்லக்கை இழுக்க கூடாரம் அமைக்கிறோம் அப்படின்னு முது அந்தவன் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் அவங்களுக்கு கிரேடு இறங்கிடும். இவ்வளோ எலாபரேட்டாக இப்படி மூணு பேர்த்துக்கும் கூடாரம் அமைச்சு கொடுக்குறான். இதனுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கிறது போரின் முடிவில் நமக்கு தெரியும். இப்படி மூன்று வேந்தர்களும் தங்குவதற்கு தகுந்த இடத்த அந்துவன் அவனோட மூளையை போட்டு கசக்கி ரொம்ப பல ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி கொடுத்தாரா. கொடுத்த உடனே அந்த இடத்துக்கு பெயர் சூட்டு விழா, அந்த பெயர் சூட்டுபவர் முசுகுந்தர். அதுக்கப்புறம் அதனால முசுகுந்தர் வச்ச பேரு அந்த இடத்துக்கு மூஞ்சல் அப்படின்னு பேர் வச்சாரு. பேர் வச்சுட்டு அந்த இடத்த சுத்தி வேந்தர்கள் தங்கக்கூடிய அந்த மூன்று கூடாரம் இருக்கக்கூடிய அந்த இடத்த சுத்தி பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். வேந்தர்களுடைய கூடாரங்கள் அமைக்கப்பட்டால் அதுக்கு சுற்றி ஒரு மிகப்பெரிய அரண் அமைக்கப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பு அரணை சுற்றி நான்கு திசைகளிலும் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைச்சு அந்த கண்காணிப்பு கோபுரங்களில் 24 மணி நேரமும் மேடையில் நின்று காவல் காப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அந்த வெளிப்புறத்தில் இந்த வேந்தர்கள் தங்கக்கூடிய இந்த இடத்தை சுற்றி ஒரு அரண் இருக்கு. அந்த அரணுக்கு வெளியில் பல காத தொலைவிற்கு தென் திசையில் வீரர்களின் கூடாரங்கள் பாடி வீடு அமைத்து தங்க வைக்கப்பட்டிருந்தன. அது வந்து கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வீரர்களின் கூடாரங்கள் தான். அவ்வளோ ஒரு பறந்து விரிந்த இடத்தில் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் குவிக்கப்பட்டிருந்தனர். இப்போ இந்த மாதிரி குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற படை வீரர்களுக்கான கூடாரங்களை எல்லாம் விட்டு வெகு தூரம் தள்ளி நடுவுல ஒரு இடத்துல ஒரு பெரிய மேட்டில் மிகப்பெரிய கூடாரங்கள் அமைக்கப்படுகின்றன அப்படிங்கிறத பரம்பின் வேட்டுவன் பாறையிலிருந்து பரம்பின் வீரர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருந்தோடனே தேக்கன் சொல்றான், டேய் இந்த இடத்துக்கு நேராக நம்மளுடைய பாசறை அமைக்கிறதுக்கு உண்டான வேலையெல்லாம் ஆரம்பிக்கடா அப்படின்ட்டு அவர் ஆர்டர் கொடுக்குறாரு. இது வேட்டுவன் பாறையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறது, பல காதங்கள் தொலைவில் இவர்களுக்கு உண்டான அந்த பாசறையை அமைக்கக்கூடிய வேலையை ஆரம்பிக்கிறாங்க பரம்பின் வீரர்கள். இப்போ அந்த இடத்துக்கு பேர் நாகக்கரடு. வேட்டுவன் பாறையிலிருந்து கொஞ்சம் பல காத தொலைவில் இருக்கக்கூடியது நாகக்கரடு. அந்த நாகக்கரடே பார்த்தீங்கன்னா ஒரு சமதளமான பாறை பகுதி, பல காதங்களுக்கு விரிந்து கிடக்கக்கூடியது. அங்கே எவ்வளோ படை வீரர்களை வேண்டுமானாலும் நிலை கொள்ள வைக்க முடியும். அந்த இடத்துல அவங்க இவங்களுக்கு உண்டான பாசறைகளை அமைக்க ஆரம்பிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் வேட்டுவன் பாறையின் இடது பக்க சரிவில் அந்த பக்கம் இருக்கிறது இரளிமேடுங்கிற ஒரு இடம். அந்த இரளிமேட்டின் இடப்பக்க சரிவில் வீரர்கள் தங்கிக் கொள்வதற்கான குடில்களை அமைக்க ஆரம்பிக்கின்றனர். அந்த இடப்பக்க சரிவிலும் சரி மலைச்சரிவிலும் சமவெளி பகுதிகளிலும் வீரர்கள் தங்குவதற்கான குடில்கள் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மாளிகையின் என்ன சொல்றாருன்னா, இந்த நாகக்கரடுகள் தான் படை நிலை கொள்ள வைக்கப்படும், இவங்க படை வீரர்கள் தங்கி இருப்பது இரளிமேட்டின் இடதுபுற சரிவில். நம்ம இந்த இடத்துல கூடாரங்களை அமைக்கிறோம், படை வீரர்களை இரளிமேட்டின் இடதுபுற சரிவில் தங்க வைக்கிறோம்னு தெரிந்த அந்த கணத்திலிருந்து இந்த பகுதியை கண்காணிக்க ஆரம்பித்து விடுவார்கள் எதிரி படையினர்கள். மையூர் கிழார் அதற்கு தேவையான எல்லா விளக்கங்களையும் கொடுத்து செய்ய வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்வார். அதனால இரளிமேட்டுக்கும் நாகக்கரடுக்கும் இடையில் படை வீரர்களின் நடமாட்டம் இருப்பதை அவர்கள் அறியாத வண்ணம் நம்மளுடைய திட்டங்களையும் படை நிலைகளும் அந்த ஆயத்த பணிகளையும் செய்ய வேண்டும் அப்படின்னு வாரிகையன் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த இரளிமேட்டின் பின்புற சரிவில் நிறைய குகைகள் இருக்கின்றன. அந்த குகைகள்லாம் எப்படிப்பட்டவைன்னா ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தவை, மிக ஆழமான நீண்ட குகைகள். அந்த குகைகளை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது. தேக்கனுக்கு வந்து அதை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா சாதாரண மனுஷர்கள்னால அந்த குகைகளை பற்றி புரிந்து கொள்ளாத வீரர்கள்னால் உள்ள நுழைஞ்சிட்டா வெளியில வர்றது பெரும்பாடா போயிடும். அந்த குகைகளை பற்றி நன்கு அறிந்த அந்த குகைகளுக்குள் நுழைந்து பழக்கப்பட்ட அதை பயன்படுத்திய மனிதர்களால் மட்டுமே உள் நுழைந்து வெளிவருவது ஏதுவாக இருக்கும். அதனால இந்த குகைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது
தேக்கனுடைய வாதமா இருந்தது. ஆனா வாரிகையின் சொல்றாரு, இல்ல இதைதான் நம்ம பயன்படுத்தணும், இதுதான் சரியான இடம், அதனால இந்த வீரர்களை உள்ள தங்குறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யுங்க அப்படிங்கிறாரு. இந்த குகைகள் பல்வேறுபட்ட தன்மையுடையவை. நிறைய இடத்துல குகைகள்ல நீர் கசிவு இருக்கும், அப்ப குடிநீருக்கு உண்டான வசதி உள்ளே இருக்கு. நிறைய குகைகள் காற்றோட்டம் மிகுந்தவை, ஏன்னா மேல குகையின் மேற்பரப்புகளில் நிறைய துளைகள் இருந்தது. அப்புறம் ஒரு சில குகைகள்லாம் மிகப்பெரிய மைதானங்களாக, அந்த அளவுக்கு பரப்பு அளவை கொண்டவைகளாக இருந்தன. பெரிய மாட்டு மந்தைகளையே உள்ள கொண்டு போய் அடைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய பரப்பளவை கொண்டவை. அதனால பல்வேறு பணிகளுக்கு இந்த குகைகள் ரொம்ப வசதியா இருக்கும் அப்படிங்கிறனால அந்த குகைகளை கண்டிப்பா பயன்படுத்தணுங்கிறது வாரிகையினுடைய கூற்றா இருந்தது. அப்போ சிறுபாடி நகர்ல இருந்து வந்த அனைத்து ஆயுத கலங்களும் கீழே இறக்கப்பட்டன. உலைக்கலங்களை எல்லாம் இந்த குகைக்கு உள்ள அமைக்க சொல்றாரு வாரிகையன். குறிப்பா மிகப்பெரிய உலைக்கலங்கள், பெரும் வெப்பத்தை வெளியிடக்கூடிய உலைக்கலங்களை, காற்றோட்டம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குகை, பரப்பளவு கொண்ட குகைகளில் அமைத்துக் கொள்ள வழிவகை செய்கின்றனர். இந்த உலைக்கலங்கள் மழை காலத்திலும் சிறப்பாக செயல்படும் வகையில் தான் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குகைகளுக்கு வெளியிலும் நிறைய இடங்களில் உலைக்கலங்கள் அமைக்கப்பட்டன. கொல்லர்கள் நாள் முழுவதும் தொடர்ந்து பணி செய்வதற்கு ஏதுவாக இந்த உலைக்கலங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இப்போ நான் சொல்ற டோபோகிராஃபி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வேட்டுவன் பாறை. அப்படின்னா வேட்டுவன் பாறையிலிருந்து இடது பக்கம் சரிவுல இருக்கிறதான் நாகக்கரடு. அப்படி அந்த சரிவுல தான் இருக்குது. அந்த நாகக்கரடு பழகாத தொலைவுக்கு பரவி கிடக்கக்கூடிய ஒரு சமதளமான ஒரு இடம். இந்த வேட்டுவன் பாறையிலிருந்து இடது பக்க சரிவில் இருக்கக்கூடியதுதான் இரளிமேடு. இரளிமேடுங்கிறது காரமலையில் அடிவாரத்திலிருந்து 20 பனை உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது குகை பகுதிகள் நிறைந்த ஒரு களம். அந்த இரளிமேட்டின் இடதுபுற சரிவில் பரம்பின் வீரர்களுக்கு குடில்கள் அமைக்க போறாங்க. நாகக்கரட்டில் படை எடுத்து போகும் பொழுது, போருக்கு போகும் பொழுது அந்த இடத்துல நிலை கொண்டு அணிவகுத்து அங்கிருந்தான் தாக்குதல் ஆரம்பிச்சு கீழே போறோம். ஸோ இதுதான் இந்த டோபோகிராஃபி. இப்படி தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடையில இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை எதிரிகள் கண்காணித்து விடாதபடி எல்லா ஆயத்த பணிகளையும் செய்ய சொல்லி வாரிகையன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இன்ன நச்சல் இதுதான். இந்த குகைகள் மிக முக்கியமானவை. இந்த குகைகளுக்குள்ள எங்கெங்கெல்லாம் தீப்பந்தம் ஏற்றணும் அப்படிங்கிறதையும் வாரிகையன் சொல்லிட்டாரு. ஒவ்வொரு இடத்துலையும் வழி குறிப்புகளை ஏற்பாடு, அந்த குறியீடுகளை, இந்த பக்கம் உள்ள போறது இன்னு, இது அவுட்டு, இது எக்ஸிட்டு அப்படிங்கிற எல்லா இதுக்கும் அந்த குகைகளை ஒரு மேப் மாதிரி உள்ளேயே எல்லா குறியீடுகளையும் எழுதி வைக்க சொல்றாரு. இல்ல ஏதோ ஒரு குறியீடு அவர் எப்படி பண்றாரு அப்படிங்கறத நமக்கு இங்க சூவே விளக்கல. அதனால அந்த அமைப்புகளை ஏற்படுத்த வாரிகையும் உத்தரவிட்டார். ஸோ அந்த தேக்கனுடைய அந்த கவலையும் இங்க தீர்த்து வைக்கப்படுகின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது மழைக்காலம், பந்தங்களை ஏற்றினால் அந்த பந்தங்கள் அணைந்து விடக்கூடாது. அதனால சுளுந்து மரம், அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி தீப்பந்தங்கள் ஏற்படுத்த சொல்றாரு. இந்த சுளுந்து மரத்தை வெட்டி தீ பந்தங்களை ஏற்றினால் என்னன்னா அது சுலபத்துல அணைக்கவே முடியாது. அந்த மாதிரியான அந்த சுளுந்து மர பந்தங்களை அணைக்கணும் அப்படின்னா கீழே போட்டு மண்ணள்ளி கொட்டினா மட்டும்தான் அது அணையும். அதனால மழைக்காலத்துல எவ்வளவு மழை பெஞ்சாலும் மழை துளிகளால் இந்த பந்தங்களை அணைக்க முடியாது. இதுவும் வாரிகையும் கொடுக்குற ஐடியா தான். இப்ப இரளிமேட்டின் இடப்புற சரிவில் வீரர்கள் தங்க வைக்கப்பட்டாங்க அப்படின்னா தென்புற சரிவில் குதிரைகளுக்கான கட்டுத்தறிகள் அமைக்கப்பட்டன. இந்த குதிரைகளுக்கான கட்டுத்தறிகளுக்கும் உலைக்களங்கள் வீரர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துக்கும் இடையில உணவு கூடங்கள் அமைக்கப்பட்டன. இப்போ குதிரைகளுக்கு தேவையான கூடங்களும் இங்கிருந்து இப்படி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் வீரர்களுக்கு தேவையான உணவு பகுதிகள் அதெல்லாம் வச்சிருக்கிறது, அதை அந்த பக்கம் எளிதல் எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி லாஜிஸ்டிக்ஸ்ல பக்காவா இங்க இடத்த மேப் போட்டு பிரிச்சு வேலை செஞ்சு வச்சிருக்காங்க. எல்லா ஏற்பாடும் இப்ப ரெடி. இப்ப ஆயுத தொழிற்சாலை ரெடி ஆயிடுச்சு, குதிரைகள் வந்தாச்சு, உணவுப் பொருட்களுக்கு தேவையானது வந்தாச்சு, வீரர்கள் தங்குவதற்கான கூடாரங்கள் அமைச்சு முடிச்சாச்சு. மிக முக்கியமான இன்னொரு ஏரியா எது அப்படின்னா மருத்துவர்கள். இப்போ பரம்பெங்கிலும் இருக்கக்கூடிய மருத்துவர்களை வர வச்சு மருத்துவ குடில்கள் அமைக்கப்படுகின்றன. எல்லா மருத்துவர்களும் மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னாலும் இந்த போரை பொறுத்த வரைக்கும் இங்க தேவையான மருத்துவர்கள் எதுல ஸ்பெஷலிஸ்ட் வேணும் அப்படின்னா நோய்க்கான மருந்து கொடுக்குறவங்க இங்க தேவையில்லை. காயங்களுக்கும் முறிவுகளுக்கும் தகுந்த மருந்து கொடுக்குற மருத்துவர்கள் தான் இங்க தேவை. பரம்பிலேயே மிகச்சிறந்த மருத்துவர் இந்த டிபார்ட்மெண்ட்ல யார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து முரியன் ஆசான் சொல்லிட்டு. முரியன் ஆசான் எங்க இருக்காருன்னா மறையாறு, மறையாற்றன் கரையில் இருக்கக்கூடியவர், வடக்கு திசையில. மறையாறு எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? உப்பறைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலம்பனையும் கபிலரையும் பாரி கூட்டு போவான். கூட்டு போகும் பொழுது அகதமலையை தாண்டி வெப்பமலை ஏறி போகும் பொழுது ஒரு நீர்வீழ்ச்சி விழுந்துட்டு இருக்கும். அதை காட்டி இந்த நீர்வீழ்ச்சியில் பெருவெள்ளம் வரும்பொழுது அது அடர் காடுகளுக்குள் உள்ள போகும். அந்த ஆறு உள்ள நுழையிறதே கண்ணுக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அந்த இடத்துல காடு அடர்ந்து மரங்கள் வளர்ந்து கிடக்கும் அப்படின்னு சொல்லுவான். அதனால அதுக்குள்ள போற ஆற்றுக்கு பேர் மறையாறு. இன்னொன்னு, இதே மறையாற்றின் கரையில இருந்து தான் சங்கு அட்டை பூச்சிகளை பிடிச்சிட்டு போவாங்க கட்டையர்கள்.
இந்த முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இடத்துல தான் முருகனாசான் இருக்கிறாரு. அவர் அழைச்சிட்டு வர சொல்லலாம் அப்படின்னு வாரிகையன் ஐடியா கொடுக்குறாரு. வாரிகையன் இந்த ஐடியாவை கொடுத்த உடனே தேக்கன் யோசிக்கிறார். ரொம்ப அவர் ரொம்ப வயசானவர், அவ்வளோ தூரத்துல இருந்து அவரை எப்படி கூட்டிட்டு வர்றது அப்படின்னோடனே சிவிகையை வச்சு அனுப்பி கூட்டு வர சொல்லலாம் அப்படின்னோடனே தேக்கன் அப்பவுமே தயங்குறாரு. இவர் தேவையா, இவ்வளோ வயசாகி தளர்ந்த காலத்துல அவர் அழைச்சிட்டு வர்றது தேவையா அப்படின்னு யோசிக்கிறாரு. வாரிகையன் ஒரே பிடிவாதமா, இல்லை அவர் இங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு முருகனாசானுக்கு தகவல் அனுப்புறாங்க. அவரா ஒரு கண்டிஷன் போடுறாரு, அவருக்கு தயக்கம் தான், ஏன்னா அவருக்கு அவ்வளோ வயசு. அந்த தயக்கத்தோடையே ஒரு நிபந்தனை போடுறாரு. சரி ரைட்டு, நான் வர்றதுக்கு தயார், ஆனால் என்னை தூக்கிட்டு போகிற சிவியை சுமக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு ஆளுங்க தான் வரணும். அவங்க இங்கே என்னை தூக்க ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து சாப்பாடே சாப்பிடக்கூடாது, கீழே கொண்டு வந்து என்னை இறக்கி விடுற வரைக்கும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் அங்கேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி முருகனாசான் ஒரு நிபந்தனையை போடுவார். இந்த நிபந்தனையை கேட்டோடனே மொத்த டீமும் அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. இதெல்லாம் ஆகிற கதையா, இங்கிருந்து நம்ம ரெண்டு பேர்த்த அனுப்பினோம்னா அவன் போயிட்டு வர்றதுக்கு 12 நாள் ஆகும், 10 to 12 நாள் சாப்பிடாம எப்படி ஒருத்தன் சிவிகையில ஒரு மனுஷனை வச்சு தூக்கிட்டு இந்த பரம்பலூர் மலையில கீழே இறங்கி வர முடியும் அப்படின்னு அதுக்கும் இவங்க எல்லாம் தயங்குறாங்க, மலைச்சு போய் நிக்கிறாங்க. அப்பவும் வாரிகையன் சொல்றாரு, இங்க பாரு, அவன் சிவிகளை வச்சு முருகனாசனை தூக்கிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 3 நாள் சாப்பிடாம அவரை தூக்கிட்டு வர முடியும், அதுக்கப்புறமும் சாப்பிடாம இருந்தா மயக்கடிச்சு கீழே விழுந்துருவானுங்க. மயக்கடிச்சு கீழே விழுவானுங்களே, எழுப்பி கூட்டிட்டு வர வேண்டிய வேலை யாருது, முருகனாசனை தானே. அதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும், ரெண்டு பேர்த்த சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி சீக்கிரம் அனுப்புற வழியை பாரு அப்படின்னு வாரிகையன் தான் தட்டி விடுறாரு. இப்ப தேக்கன் போய் நல்ல உரமான ஆளு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி கூட்டிட்டு வர்றாரு. இவங்களதான் சிவிகையை அனுப்புறதுக்கு தூக்குறதுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் பிரேக் போடுறாரு வாரிகையன். இல்ல இவங்கள வேண்டாம், கொஞ்சம் ஒல்லியா கொஞ்சம் எளிமையான ஆட்களை அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னோடனே எதுக்கு வாரிகையன் இப்படி சொல்றாருன்னு தெரியல. வாரிகையன் சொல்ற பேச்சை தான் மீற முடியாது. அதனால தேக்கன் மறுபடியும் எதுவுமே கேள்வி கேட்காம ரெண்டு எளிமையான மனிதர்களை மேல அனுப்புறாரு. இவங்க வடக்க பக்கம் போய் முருகனாசானை கூட்டிகிட்டு வர போகிறாங்க. 10 to 12 நாள் ஆகும் அவங்க வர்றதுக்கு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது 8th நாள் காலையில் அதிகாலை கொண்டாந்து இறக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே கிளம்புனப்ப சாப்பிட்டது இங்கே வந்து இறங்குற வரைக்கும் சாப்பாடே சாப்பிடல. இந்த செய்தியை கேள்விப்பட்டோடனே அந்த பரம்பில் இருந்த அனைத்து வீரர்களும் திகைச்சு போயிடுறாங்க. அப்படியே செய்தி காட்டு தீயாக பரவுது, முருகனாசான் வந்துட்டாராம், முருகனாசானை தூக்கிட்டு வந்தவங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர்றதுக்கோ சாப்பாடே சாப்பிடாம வந்தாங்களாம், நம்மெல்லாம் வந்தாலே 12 நாள் சாப்பிட்டு வந்தாலே 12 நாள் ஆகும், ரெண்டு பேரும் சிவிகையில் ஆசானை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் 8 நாளில் வந்து இறங்கியிருக்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு அதனால தான் இந்த செய்தி வெகு வேகமாக பரவுகிறது. அதுக்கு காரணம் என்னன்னா முருகனாசன் ஒரு மருந்து கொடுத்துருக்கிறாரு, திங்கள் மூலிகை அப்படின்னு ஒரு மருந்து தயாரிச்சிருக்கிறாரு. அந்த மூலிகையை சாப்பிட்டா எவ்வளோ நாள் வேணுனாலும் சாப்பிடாமையே நம்ம ஆற்றலோடு பெரும் ஆற்றலோடு வேலை செய்ய முடியுமா, ஆசான் வந்துட்டாரு. அப்போ மருத்துவரின் வருகை மருத்துவத்தால் அறியப்பட வேண்டும், நான் வந்துட்டேன்டா அப்படின்னு முருகனாசான் எப்படி அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால், மருத்துவர்களின் பங்கு ஒரு போரில் போரின் வெற்றி யாரால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு பக்கம் வீரர்கள் ரொம்ப முக்கியம், வீரர்கள் இல்லாமல் போர் இல்லை, இன்னொரு பக்கம் அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட வேண்டியவர்கள் மருத்துவர்கள். ஏன்னா ஒரு போரில் ஒரு வீரன் போய் துணிவோடு போரிட வேண்டுமானால் மருத்துவர்கள் மிகவும் திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அடுத்து ஒரு 2-3 பேராகிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சுவே, அதை தான் அடுத்து பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து அந்த 3 பேராகிராஃபில் 1st பேராகிராஃபே செமத்தியாக தான் ஆரம்பிக்கிறாரு. போர் என்பது எதிரிகள் இருவர்களுக்கு இடையில் மட்டும் நடத்தப்படுவதல்ல, அது மருத்துவர்களுக்கும் வீரர்களுக்கும் இடையில் நடத்தப்படுவது அப்படின்னு சுவே எழுதுறாரு. என்ன காரணம்னா, ஒவ்வொரு போர் வீரனும் எந்த மருத்துவனாலும் குணப்படுத்த முடியாத காயங்களை தனது எதிரி வீரனுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஆவேசத்தோடு தான் போரிடுறான். ஆனால் ஒவ்வொரு மருத்துவனும் என்ன பண்ணுறான், எவ்வளோ காயம்பட்டு வந்த வீரனையும் வெகு விரைவில் குணப்படுத்தி அவனை அடுத்த நாள் களத்தில் கையில் ஆயுதத்தை ஏந்தி போரிட வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அவனுடைய மூலிகை சாற்றை அந்த காயங்களுக்குள் பிழிந்து விட்டு கொண்டிருக்கின்றான் அப்படின்னு எழுதுறாரு. இப்போ இதுக்கு அடுத்த பேராகிராஃபில் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட் என்னென்னா, அந்த யூனிட் உள்ளே போச்சுன்னா யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து சிகிச்சை அளிக்கக்கூடியவர்கள் போர் வீரர்களுக்கு. அப்போ இருதரப்பு வீரர்களுமே அவங்கள வந்து அட்டாக் பண்ணக்கூடாது. இது ஒரு எழுதப்படாத போர் விதியாக அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கும் போல இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மருத்துவர்கள் எவ்வளோ மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், போரில் வந்து ஒரு நாடு வெற்றி பெற வேண்டுமானால், ஏன் அப்படின்னா மருத்துவர்கள் மீது இருக்கும் நம்பிக்கையில தான் ஏறி போய் அடிப்பான் வீரன், என்ன காயம் ஆனாலும் என்னுடைய மருத்துவர்கள் என்னை காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவனுக்கு மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு வீரன் மரணம் அடைந்துட்டான்னா கூட அதை அந்த மரணத்தை பார்க்கக்கூடிய மற்ற வீரர்கள் கலங்க மாட்டார்கள். ஆனா கை கால்கள் வெட்டப்பட்டு துண்டிக்கப்பட்டு பெரும் வேதனையோடு உயிர் போகாம இழுத்துக்கிட்டு கிடக்கக்கூடிய வீரர்களின் ஓலக்குரல் இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய வீரனையும் நிலைகுலைய செய்துவிடும்.
இந்த காரணத்தினாலேயே விழுந்து கிடக்கக்கூடிய வீரர்களை தூக்கிச் செல்வதற்கு போர் வீரர்களை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அரச விதிகளாக இருந்தது. அப்படிப்பட்ட அடிபட்ட தாக்குண்ட கைகால்களை இழந்த வீரர்களை தூக்கிச் செல்வதற்காக ஒரு தனி குழு அமைக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே இவர்களை இந்த மருத்துவ குடிலுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த பணியை செய்து வந்தனர். இப்படிதான் ரெட் கிராஸ் உருவாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான ஒரு லாஜிக்கை ரொம்ப அழகா இந்த இடத்துல சுவை விளக்கமா சொல்லியிருக்கிறார். இப்ப இந்த ஃபேக்டர் பரம்பின் வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்ப கொடுக்குது. பரம்பின் வீரர்கள் பெரும் வீரத்தோடு வில்லில் நாணயற்றவும் கையில் வாள் ஏந்தவும் எதிரி படைகளை சிதைத்து மிதித்து முன்னேறுவதற்கும் பரம்பின் மருத்துவர்களின் திறமையின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு மிக முக்கியமான காரணம். அதுவும் பரம்பின் மருத்துவர்களின் ஆசான், ஆசானுக்கெல்லாம் ஆசான், அவர் இப்ப கீழே இறங்கி வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே பரம்பெங்கும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தன்னால ஓடி வந்து இங்க கூட்டிட்டாங்க. ஏன்னா வாழ்நாளில் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு, அவரு கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டோமா அப்படின்னு ஏங்கி கிடந்த ஆண்டுகள் பல இந்த மருத்துவர்களுக்கு. அப்படிப்பட்ட முரியன் ஆசான் இங்க வேட்டூன் பாறைக்கு வந்து இறங்கிட்டாரு அப்படின்னு உடனே வீரர்களுக்குள் ஒரு கட்டற்ற ஆவேசம் பொங்கி கிளம்பி கொண்டிருந்தது. ஒவ்வொருத்தனும் மரணத்தை மிதித்து சென்று எதிரிகளை கருவறுக்க அப்படியே வெறி பிடிச்சு தெரிஞ்சுட்டு இருக்கானுங்க. எப்படா போர் ஆரம்பிக்கும், உள்ள இறங்கி அதகலம் பண்ணுவோம் அப்படிங்கிற மூட்ல இருக்கானுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் தனக்கு என்னன்னாலும் முரியன் ஆசான் இருக்கிறாரு, அவர் டீம் காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முரியன் ஆசான் இங்க இரளிமேட்டுக்கு வந்து இறங்கின அந்த நாள் அந்த மூன்று வேந்தர்களுக்கு உண்டான மிகப்பெரிய கூடாரங்கள் அமைக்கும் பணி மூஞ்சல் நகர் அந்த பணி முற்றிலுமாக முடிவடைந்தது. மூணு பேர்த்துக்கும் பெரிய பெரிய கூடாரங்கள், அந்த மூணு பேர்த்துக்கு வேலை செய்ய வேண்டிய பணியாளர்கள் அவங்களுக்காக ஒரு கூடாரம், உணவு சமைக்கக்கூடிய அந்த உணவு அரங்கம் அது ஒரு பெரிய கூடாரம், மருத்துவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய கூடாரம். இது மட்டும் இல்லாம இந்த அரச குடும்பத்தின் உறவினர்கள்லாம் அவங்கெல்லாம் வந்தா தங்கறதுக்காக 5 கூடாரங்கள், இப்படி மொத்தம் 12 மிகப்பெரிய கூடாரங்கள் அந்த மூஞ்சல் நகரில் அமைக்கப்பட்டிருந்தன. இது இப்ப கம்ப்ளீட்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த 12 கூடாரங்கள் இல்லாம ஆயுத பயிற்சி செய்வதற்கான ஒரு ஆயுத களம், அதான் அங்க ஜிம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு பக்காவான செட்டப்போட மூஞ்சல் நகரம் உருவாயிடுச்சு. இதை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு அரண், அந்த பாதுகாப்பு அரணை சுற்றி ஒரு 4 திசைகளிலும் கண்காணிப்பு மேடைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதுல 24 மணி நேரமும் நின்று கவனிப்பாங்க. அதுக்கு வெளிப்புறம் தான் மற்ற 1000 வீரர்கள் தங்குவதற்குண்டான குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரசர்கள் இருக்கக்கூடிய அந்த கூடாரங்கள், அந்த பாதுகாப்பு அரண், அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த மூஞ்சல் நகருக்குள்ளேயே இளவரசர்களும் சிற்றரசர்கள், முக்கியமான சிற்றரசர்களும் தங்குவதற்கான அந்த கூடாரங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. இதுக்கப்புறம் தான் அரண், அரணுக்கு அப்புறம் 1000 வீரர்கள். இப்படி அமைக்கப்பட்ட அந்த மூஞ்சல் நகர் இந்த சமவெளி பிரதேசம் முழுவதுமே இரவில் கடும் குளிர் ஏறி கிடந்தது. ஏன்னா கார்காலம் இல்லையா, மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டதுனால பகலிலுமே கூட வெயிலின் சூடு தெரியாமல் அப்படியே ஒரு சின்ன குளிர் இருந்து கொண்டேதான் இருந்தது. இப்படி எல்லா வேலைகளும் முடிந்த ஒரு தினத்தில் ஒரு நல்ல நாளில் தென் திசையில் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் அனைவரும் அப்படியே ஒரு பேரொளி வாழ்த்து ஒளி எழுப்புறாங்க. என்னடா ஆகுது அப்படின்னு பார்த்தா அங்க சேரன் அவருடைய அந்த வில் கொடி, வில் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பதாகை தாங்கி குதிரையில முன்னாடி ஒரு வீரன் வந்துகிட்டு இருக்கிறான். அவனுக்கு அடுத்து பின்னாடியே குதிரையில சேரனுடைய தளபதி துடும்பன் வந்துட்டு இருக்கிறான். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தேர் வருது, அந்த தேர்ல உதயஞ்சேரல் வந்துட்டு இருக்கான். இவர்கள் வர வர வீரர்கள் மிகப்பெரிய வாழ்த்தொழியை எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இவனுடைய தேர் அந்த மூஞ்சலின் நுழைவாயிலுக்கு வந்தோடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 நாட்டு அமைச்சர்களும் நின்று ஒரு பெரிய வரவேற்பை உதயஞ்சேரலுக்கு கொடுக்குறாங்க. முசுகுந்தர் இருக்கிறாரு, நாகரையன் இருக்கிறான், பழவன்காரியும் இருக்கிறான். முசுகுந்தர் பாண்டிய நாட்டு மரபுப்படி அவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா மரியாதைகளையும் செய்து வாழ்த்துக்களை சொல்லி உதயஞ்சேரலை வரவேற்கின்றான். பட்டத்து யானை வந்து நின்று அவனுக்கு, பட்டத்து யானையா பவள வந்திகை, பட்டத்து யானையில் அந்த பவள வந்திகைங்கிற பாண்டியர்களுடைய மிகவும் வயது முதிர்ந்த அந்த யானை வந்து உதயஞ்சேரலுக்கு மாலை போடுது. மாலை போட்டு அந்த அம்பாரியில் ஏற்றிக்குது. அவனை ஏற்றினோடனே அவன் மறுபடியும் எல்லா வீரர்களும் சூழ்ந்திருக்கக்கூடிய வீரர்களும் மிகப்பெரிய வாழ்த்தொலிகளை எழுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இசைக்கருவிகள் முழங்கி கொண்டிருக்கின்றன. மூஞ்சலின் இரு பக்க வீதிகளிலும் நிற்கக்கூடிய அந்த வீரர்களின் வாழ்த்தொலிகள் விண்ணை பிளக்க அவர் அப்படி உள்ள போய் அவனுக்கான அந்த கூடாரத்திற்குள் நுழைகின்றான் உதயஞ்சேரல். தான் நினைச்சதை விட உதயஞ்சேரல் மிகவும் இளமையாக இருக்கிறானே அப்படின்னு அவனை பார்த்து ஆச்சரியப்படுறார் முசுகுந்தர். ஆனா எதுக்கு தோல்ல ஒரு கரும் குரங்கு குட்டிய சுமந்துகிட்டே வர்றான், எந்நேரமும் அது அவன் கூட இருக்கும் போல இருக்கு, இது எதுக்கு அப்படின்னு மனுஷன் கொஞ்சம் குழப்பமும் அடைஞ்சிடுறார். இப்படி சேர மன்னன் உள்ள நுழைஞ்சிட்டான். அடுத்த நாள் காலையில சோழ மன்னன் வர்றான். சோழ மன்னன் வரும்பொழுது அவனுடைய புலிக்கொடி தாங்கிய பதாகையை முன்னாடி யானை மேலே உட்காந்து ஒரு வீரன் பிடிச்சிட்டு இருக்கிறான். யானை வருது, யானைக்கு பின்னாடி வரக்கூடிய தேர்ல
உள்ள செங்கனச்சோழனும் செங்கனச்சோழனுடைய தந்தை சோழவேளனும் அமர்ந்திருக்கின்றனர். செங்கனச்சோழனுடைய கால் உடைஞ்சு போயிருச்சு, அவனால் தடி ஊனிட்டு தான் நடக்க முடியுது அப்படிங்கிறனால கூட சோழவேளன் நானும் வர்றேன், ஏன்னா இரண்டு பேரரசுகளைச் சேர்ந்த பேரரசர்களும் இந்த போரில் நேரடியாக பங்கெடுக்கிறாங்க. சோழவேளனால் செங்கனச்சோழனால் கால் உடைஞ்சு பங்கெடுக்க முடியாமல் போயிட்டால் அது பேரரசருக்கு மிகப்பெரிய அவமானம். அதனால் செங்கனச்சோழனின் சார்பில் நான் படைக்களம் போகுவேன் அப்படின்னு சொல்லி தான் சோழவேளன் வந்துகிட்டு இருக்கிறான். இவங்க வரும்பொழுதும் இதே மாதிரி இருபுறமும் இருக்கக்கூடிய வீரர்கள் பெருத்த ஒளி வாழ்த்தொலி எழுப்பி கடல் போன்ற அந்த படையினர் எழுப்பக்கூடிய ஒளி அப்படியே அலையலையாக பரவுது. வெகு தூரத்துக்கு இந்த ஒளி சத்தம் பரவி கொண்டிருக்கின்றது. அவனும் மூஞ்சலுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். இப்போ சோழன் மூஞ்சலுக்குள் நுழைந்த அந்த நாள் மாலையே திடீர்னு பார்த்தீங்கன்னா வீரமுண்ட வாத்தியமும் பேரிகையும் இடி யோசையை போல முழங்கத ஆரம்பித்தன. அந்த பேரிகை எழுப்பிய அதிர்வலை அந்த படைக்களம் இருந்த அனைத்து பகுதிகளுக்கும் அந்த அதிர்வலைகள் விரைந்து சென்று கொண்டிருந்தன. போர்க்களத்தில் இசைக்கக்கூடிய அனைத்து இசைக்கருவிகளும் ஏக காலத்தில் முழங்க தொடங்கின. அந்த பக்கம் இருந்த அத்தனை வீரர்களும் ஒரு பெரிய வாழ்த்தொழியை எழுப்புகின்றனர். அந்த ஒளி இந்த பேரிகையின் அதிர்வையும் தாண்டி விண்ணை பிளக்கின்றது. என்னடா இவ்வளோ பெரிய சத்தம், திடீர்னு தம் தூங்குதே அப்படின்ட்டு நம்ம தங்கியிருக்கக்கூடிய அந்த பெரிய கூடாரங்கள் மூஞ்சலில் தானே நம்ம தங்கியிருக்கணும், நம்மளாம் முக்கியமான விஐபி இல்லையா. வெளியில் வந்து பார்த்தோம்னா வெடிப்புற்ற தந்தமும் விளைந்த நகங்களும் முதுகில் மூன்று சங்கு வடிவ புள்ளிகளும் கொண்ட பாண்டியர்களின் அந்த பட்டத்து யானை அப்படி பேர் அலங்காரத்தோடு அது வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பட்டத்து யானையின் மத்தக பகுதியில் உட்கார்ந்திருக்கக்கூடிய வீரனின் கையில் இணை கையால் சின்னம் பொறிக்கப்பட்ட பதாகையை தாங்கி வந்து கொண்டிருக்கின்றான். அந்த யானையினுடைய முதுகில் அப்படி ஜம்முன்னு உட்கார்ந்து வர்றாரு குலசேகர பாண்டியன். தீப்பிழம்பு போல அவர் முகம் அப்படியே சுடர் விட்டு கொண்டிருக்கின்றது. அவர் மூஞ்சலுக்குள்ள நுழையிற இந்த காட்சியோட இந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு சூவே. நண்பர்களே, போருக்கான ஆயத்த பணிகள் வெகு வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்திலும் போர் நிகழலாம். அதுக்கு முன்னாடி சில தந்திரங்கள்லாம் நடக்கும். மயூர்கிழார் என்னென்ன குள நிறுத்தனம் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. போரில் இரு பக்கமும் இழப்புகள் ஏற்படக்கூடும். எந்த பக்கம் யாருக்கு என்ன மாதிரியான இழப்புகள் வரப்போகுதுன்னு தெரில. ஸோ எல்லாத்துக்கும் தயாராக இருங்கன்னு கேட்டுக்கிறேன். பரபரப்பாயிருச்சு, உங்களால் டென்ஷன் தாங்க முடியல, க்யூரியாசிட்டி தாங்க முடியலன்னா டக்குன்னு விகடன் புக் வலைத்தளத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு அதுலேயே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா புத்தகத்தை வாங்கி கூட நீங்கள் படிக்கலாம். ஓவியங்களோடு பார்க்கும்பொழுது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இதுகாரம் என்னோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி கூறி கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் குடும்பத்தினுடைய வருவது உங்களது அன்பு சகோதரன் இளங்கராமசாமி. நன்றி, வணக்கம்.